கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம், அடுத்தது திதி நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம், அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம். இந்த பவகரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மிருகம் விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். அப்போ இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, சிங்க மாதிரி இருப்பாங்க. எல்லாமே அவங்களுடைய தைரியம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சிங்கத்துக்கு எப்பவுமே என்ன இருக்குங்க, தன்னம்பிக்கை அதிகம். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். என்ன சொல்லுவாங்க, ஒரு காமெடி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிங்கம் சிங்கிளாக தான் வரும், அவர் என்னென்ன யாரையும் கூட்டமாக சேர்த்துட்டு வராது, ஏன்னா அதுக்கு பயம் இல்லை, நான் தனியாக வரேன் என்ன பண்ணிடுவேன் பார்த்துடலாம். அந்த குணம் அப்படியே உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் இந்த பவகரணம், நீங்கள் யார் பவகரணம்னு பாருங்கள், இந்த பவகரணத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் கரணம்னு போட்டிருக்கோம். அந்த கரணம் வந்து நீங்கள் என்ன கரணம்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் கமெண்டில் கூட கொடுங்க. அந்த அவங்களுடைய குணம் அப்படிதான் இருக்கும், இப்போ தைரியமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையாக அதிகமாக செயல்படுவாங்க, என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் முடிக்காமல் விடமாட்டாங்க. ஒரு சிங்கம் ஒன்று முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த இறைய ஒரு மான் வருது, இந்த மானை அடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா
அந்த மான் எவ்வளோ தூரத்தில் ஓடி தப்பிச்சாலும் அந்த மானை அடிச்சே தீரும். அதுதான் சிங்கத்தோட குணம். இந்த மான் நமக்கு வேண்டாம், பசி இல்லை, நமக்கு வேண்டாம்னு நினச்சிருச்சுன்னா அதை கொஞ்சம் நேரம் ஓட விட்டு பயமுறுத்தி விளையாட்டு கட்டி விட்டுரும், அதை அடிக்காது. அதுக்கு எப்பவுமே சிங்கத்துக்கு ஒரு குணம் இருக்குது, என்னென்னா பசிச்சா மட்டும்தான் தன்னுடைய இரையை அது வந்து அடிக்கும். பசிக்கல அப்படின்னா நீங்கள் போய் என்ன விளையாண்டிங்கனாலும் அந்த இடத்துல அந்த சிங்கம் வந்து நமக்கு ஒரு தொந்தரவுமே கொடுக்காது, சரிங்களா? அந்த மாதிரி தான் இவங்க அப்படித்தான். இவங்களுக்கு வந்து இவங்களை அவங்க போக்கில் விட்டுட்டா அவங்க பாட்டுக்கு அவங்க செயல்படுவாங்க. இவங்களை போய் சீண்டாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சீண்டுனா மட்டும்தான் சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க. அதுக்கு தான் இந்த உதாரணம் நான் அந்த சிங்கத்துக்கு சொன்னேன். அந்த மாதிரி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலிருந்து ஒரு துளி கூட பின்வாங்க மாட்டாங்க, நினச்சிட்டாங்கன்னா முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு தைரியமான ஒரு குணம் இருக்கும், சரிங்களா? ரொம்ப இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு சாதாரண வீட்டில் பிறந்தாலுமே கூட இவங்க விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த விடாமுயற்சினால் கண்டிப்பாக இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பெருந்தன்மையான குணம் அதிகமாக இருக்கும், பெருந்தன்மையான குணம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இராணுவம், காவல்துறை இதிலெல்லாம் நம்ம பணிபுரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக செயல்படுவாங்க. ஏன்னா பவகரணம்னால அந்த தைரியம் இருக்கும். ஒரு காவல்துறைக்கு போகட்டும், ஒரு இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னாலுமே, ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு செக்யூரிட்டி ஆகணும் அப்படின்னாலே என்ன வேணுங்க, தைரியம் வேணும். முதல்ல துப்பாக்கி எடுத்து சுட வந்து தைரியம் இருந்தால் தான் முதல்ல அது பழகவே முடியும். தைரியம் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம பழகவே முடியாது, இல்லைங்களா? அந்த மாதிரியான தைரியசாலிகள், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இவங்க சில இந்த வீர விளையாட்டுக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாடு இந்த அடக்கிறது, ஜல்லிக்கட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு கயிறு ஏறுறது, மலை ஏறுறது, இந்த மாதிரி வீரமான செயல்பாடுகள், வீரமான விஷயங்களை இவங்க செய்யறதுல ரொம்ப ஆர்வமுடையவங்களா இருப்பாங்க, சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்க இவங்களுடைய அதிதேவதை எழுதிக்கோங்க. அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகர்ணத்துக்கு அதிதேவதை இந்திரன். இந்திரன் அதிதேவதை, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு திதியில பிறக்கும், அதுவும் நம்ம என்ன இந்த திதி இந்த கரணம் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த கரணம் நமக்கு வரக்கூடிய திதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிரியில அஷ்டமி திதி அன்னைக்கு வரும். வளர்பிரியில எழுதிக்கோங்க, அஷ்டமி திதியில வரும். அதே மாதிரி வளர்பிரியில பிரதமை திதியில வரும். அடுத்தது பஞ்சமி திதியில வரும். அடுத்தது துவாதசி திதியில வரும். நம்ம திதி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த திதிகளில் தான் இந்த கரணம் வரும். வளர்பிரேன் வரும்போது அஷ்டமி திதியில் நம்ம சொல்லுவோம் அஷ்டமியாக இருக்கே, ஆனால் பவகரணம் வருதே, எப்படி ஒரு காரியத்தை செய்யறது அப்படின்னா, ஆனால் வந்து திதிகள்லேயே நமக்கு அஷ்டமி திதி ரொம்ப அருமையான திதி. முடிக்கவே முடியாத காரியத்தை நம்ம ஆரம்பித்து முடித்தோன்னா அந்த அஷ்டமி திதி ரொம்ப அழகாக நமக்கு வேலை செய்யும், சரிங்களா? அப்போ அதனால தான் அந்த அஷ்டமி திதி வரும்போது அந்த கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவகரணம் வரும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு பவகரணம் வரும். அடுத்தது தேய்பிரையில் இது வந்து எழுதிக்கோங்க, தேய்பிரைன்னு எழுதிக்கோங்க. தேய்பிரையில் சதுர்த்தசி திதி அடுத்தது ஏகாதசி திதி அடுத்தது சப்தமி திதி இந்த நான்கு திதிகள்லையும் இந்த கரணமானது நமக்கு வரும், சரிங்களா? அடுத்ததா அடிச்சிடலாம். இப்போ இவங்க வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிதேவதையான இந்திரனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம், சரிங்களா? இதுக்கு பிரதான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர். இப்போ எங்கே நம்ம நரசிம்மர் இருக்காரோ அங்கே வழிபாடு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் வந்து என்னென்ன நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல்ல நரசிம்மர் கோவில் இருக்கு. நாமக்கல் நரசிம்மர் கருணநாதனுக்கு பவகரணத்துக்கு
ஒரு தகுந்த ஸ்தலம், சரிங்களா? எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவகரணம் வரக்கூடிய நாளில் அந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வரணும், சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய். ஏன்னா இதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம். இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க அதனுடைய செவ்வாய் தான் அந்த கரணத்துக்கு அதிபதி. அப்படிங்கிறப்ப அந்த செவ்வாயினும் என்னங்க, செவ்வாயினால தைரியம். அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுக்கு அந்த மண், மனை, பூமி இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கும். நம்ம எப்போ சொல்லியிருக்கோம், அந்த ஹோரையை சொல்லும்போது சொல்லியிருப்போம், அவங்கவுங்க பிறந்த ஹோரை எப்படி நமக்கு பயன்படுதோ அந்த மாதிரியே அவங்கவுங்க பிறந்த கர்ணத்தினுடைய அதிபதி நமக்கு எப்போதுமே அதை நமக்கு காப்பாற்றிட்டே வருவார். நீங்கள் வேணா எடுத்து பாருங்கள், ஒருவேளை நீங்கள் பவகர்ணத்தில் பிறந்து செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ அல்லது திதி சூனியமாகவோ அல்லது முடக்காகவே வந்திருந்தாலுமே அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மண், மனை, பூமி எல்லாமே வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த லாக் அப்படிங்கிறது, அந்த கர்மாங்கிறது அதை லாக் பண்ணி வச்சுருக்கோம், இருக்கு நான் அனுபவிக்க முடியாது. ஆனால் கொடுக்கறது யாருங்க, செவ்வாய் கொடுக்கும், அந்த தைரியத்தை கொடுக்கும். அப்போ அந்த கரண அதிபதியை நம்ம என்ன பண்ணலாங்க, நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்காருன்னு முதல்ல நம்ம பார்த்துட்டு அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணி விட்டுட்டு நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக என்ன நடக்குங்க, இந்த கரணநாதன் நம்மளை காப்பாற்றிட்டே இருப்பார், சரிங்களா? அப்போ நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் அதிதேவதை இந்திரன். செவ்வாயை வந்து கண்டிப்பாக செவ்வாய் வழிபாடு நமக்கு செய்யணும். தெய்வம் வந்து நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர். சரி, நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு மட்டும் போனால் போதுமா அப்படின்னா, அதிதேவதையான செவ்வாய் பகவானுடைய கோயிலுக்கும் போகணும். இப்போ இந்த மாதத்தில் போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் பவகரணம் வரக்கூடிய நாளில் ஒரு அந்த அவங்கவுங்க பிறந்த மாதத்தில், நான் எப்பவுமே என்ன சொல்லியிருப்பேன்னா, எப்போ இந்த கர்ணநாதனை நம்ம எப்பவுமே வழிபாடு பண்ணாலுமே கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதம் மாதம் போவாங்க. ஆனாலும் அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும்னா, சூரியன் வந்து எப்போ நம்ம பிறந்த மாதமோ அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த சூரியன் வரக்கூடிய நேரத்தில் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு அதுக்கான பலனை நமக்கு கொடுக்கும். இப்போ திருப்பதி வார வாரம் கூட போகிறாங்க, மாதம் மாதம் கூட போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்போ அந்த பலன் கொடுக்கணும்னு இருக்கோ அப்போ தான் அது கொடுப்பார், சரிங்களா? அப்போ நம்ம பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பவகரணம் வரக்கூடிய நாளில் முதல்ல வழிபாடு பண்ண வேண்டியது செவ்வாய். செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம் என்னங்க, வைத்தீஸ்வரன் கோவில். கும்பகோணத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. அப்போ அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு முதல்ல நம்ம அந்த அந்த கிரகத்துக்கு உண்ட அதான் அந்த கரணத்துக்கு உண்டான தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாமக்கல் நரசிம்மரை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்னென்னா முழுமையான பலன் கிடைக்கும், சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவகரணத்துக்கு நம்ம இன்னொரு முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் தான் நமக்கு கரண அதிபதியாக வருவார், சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நம்ம வந்து செவ்வாயை வழிபாடு பண்ணுமா சூரியனை வழிபாடு பண்ணுமா அப்படின்னா, நம்ம செவ்வாயை வழிபாடு பண்ணுறது சிறப்பை கொடுக்கும், சரிங்களா? சரி, அடுத்தது ரைட்டு, இப்போ வந்து இவங்க வந்து என்ன மாதிரியான தானம் கொடுக்கலாம்? சரி, நான் கர்ணநாதனை வழிபாடு பண்ணுறேன், ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்ம சாமி கும்பிட்றோம், ஓகே. அந்த நம்ம கோயிலுக்கு போகிற அன்னைக்கு நம்ம நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சாப்பாடு தானம் கொடுக்கணும், தண்ணி தானம் கொடுக்கணும் அப்படின்னு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாயாசம் செஞ்சு அந்த பாயாசத்தை தானமாக கொடுத்துருவோம். இப்போ எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாயசம் தான் அப்படின்னு, இப்போ இவங்க என்ன பண்ணலான்னா, செவ்வாய்க்கிழமை பாயசம் செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு என்ன கொடுக்கலாங்க, தானமாக கொடுத்துக்கிட்டே வரலாம். இதை கொடுக்க கொடுக்க நம்ம என்னென்னா, எப்பவுமே உணவுப் பொருள் தானம் கொடுத்தா நம்மளுடைய கர்மாவானது நமக்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
வீட்டில் என்ன தூபம் போடலாம், அதாவது பவகர்ணத்தில் பிறந்தவங்க தூபம் போடுவோம் இல்லையா, நம்ம இந்த சாம்பிராணி போடுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு சில மூலிகைகள் இருக்குது, அந்த மூலிகைகளை நம்ம போடும்போது நமக்கான மூலிகைகள் போடும்போது கண்டிப்பாக அது வந்து அந்த மூலிகை மூலமாக நமக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜியாக நமக்கு மாறும். அதனால தானே நம்ம யாகத்தில் மூலிகை போட்டு யாகம் பண்ணுறோம் இல்லைங்களா, 27 மூலிகை, 54 மூலிகை, 108 மூலிகைன்னு சொல்லி மூலிகை வந்து நம்ம யாகத்தில் போடுவோம். நம்ம எதுக்காக அந்த மூலிகை யாகத்தில் போடுறோன்னா, ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மூலிகை இருக்குது. அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த மூலிகையை வாங்கி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாம்பிராணியாக வீட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டே வர வர உங்களுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சுனாலே நம்மளுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இப்படி இருந்தது அப்படின்னா மைனஸை அழிக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுங்க அதுக்கு மே அதுக்கு வந்து பெருசாக ஒரு கோடு போடணும், இதை ப்ளஸ் பண்ணணும். இது மைனஸ் இவ்வளோ சின்னதாக இருக்குது, கர்மா இவ்வளோ சின்னதாக இருக்குது, அதுக்கு மேலே நம்ம புண்ணியம் பண்ணால் தான் என்னவாகுங்க அந்த கர்மாவை டேலி பண்ண முடியும் சரிங்களா. அப்போ நம்ம வந்து இந்த சில விஷயங்கள், இந்த தானம் கொடுக்கறது, கர்ணநாதனை வழிபாடு பண்ணுறது, அதுக்குண்டான தூபங்கள் போடும்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நெகட்டிவுடைய அந்த தன்மைகள் நமக்கு குறையும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை சொல்லியாச்சு இல்லையா, மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னை மலர், இதுக்கு வந்து புன்னை மலர். நம்ம வந்து இந்த மலர்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ செவ்வாயினாலே நமக்கு என்னங்க சிவப்பு அரளி, அரளிப்பூ வச்சு கும்பலாம். இருந்தாலும் இந்த புன்னை மலர் நமக்கு கிடைக்காதுல்ல, நம்ம என்ன மலர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. நம்ம எல்லாமே 9 கிரகம்தான் நம்மளை செயல்படுத்திகிட்டே இருக்குது, அந்த கிரகத்தை பிடிச்சாலே நமக்கு வந்து நமக்கு அதுக்குண்டான விஷயங்கள் நமக்கு நடந்துடும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கும்னா, இவங்களுடைய அந்த குணங்களில் வந்து நம்ம என்ன எப்பவுமே அவங்க முதல் நிலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. சிங்கம்னாலே சூரிய அந்த சூரியன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும், அதே மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி இவங்க எப்பவுமே நல்லா நம்மளுடைய அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எல்லா வசதியும் கூட வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்கள்ல சகல சௌபாகியத்தோடு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான வசதிகளோட வாழ விருப்பம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் வந்து இவங்க யாருக்கும் தலை வணங்கி வேலை செய்ய மாட்டாங்க, இவங்க வந்து பார்த்து ஒரு அடிமையான வேலை செய்வாங்களான்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. எங்கே போனாலுமே அவங்க அந்த ஹானஸ்டான நேர்மையாக அந்த கம்பீரமாக, ஹானஸ்ட்டுங்கிற வார்த்தை நம்ம என்னென்னா தப்பாக புரிஞ்சுக்கிறோம், திமிர் அப்படின்னு அது கிடையாது, ஹானஸ்ட்டுன்னு நேர்மையான. அப்போ நேர்மையாக கம்பீரமாக யாருக்கும் அடிப்பணியாத அந்த குணம் இருக்கும். நீ 1 லட்ச ரூபாயை எடுத்து கொடுத்து நீ இதை செய்ய இந்த வேலையை செய்யினாலும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கா அது சரின்னு தோணுனா மட்டும்தான் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி எதுக்கும் மயங்காம அவங்க எடுத்த காரியத்துல முறையா செயல்படக்கூடிய ஒரு விஷயமா அவங்க இருப்பாங்க சரிங்களா. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பவகர்ணத்துல நம்ம என்னென்ன செய்யலாம், பவகர்ணத்துல நம்ம முதல்ல என்னென்ன செய்யலாம் இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பவகர்ணத்துல பிறந்தவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே பவகர்ணத்துல சில விஷயங்கள் செய்யும் போது நமக்கு அது ரொம்ப நாள் அதுக்கு நிலைச்சு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வருடங்கள். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவகர்ணத்தில் செய்வாங்க. கும்பாபிஷேகம் 1 வருஷத்துக்கு எத்தனை முறை பண்ணுவாங்க, அதாவது எத்தனை வருஷத்துக்கு 1 முறை பண்ணுவாங்க, 12 ஆண்டுகளுக்கு 1 முறை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, 12 ஆண்டுகளுக்கு 1 முறை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, 4, 8, 12. 48 வருஷம் அதுக்கு உண்டான பவர். பட் ஆனால் ஒரு குரு ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர 1 வருஷம், அப்போ 12 வருஷம் குரு சுற்றி வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கடவுளுடைய
அந்த ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு பிரபஞ்சத்துல இருந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் கூட அதை புதுப்பிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள். அதனால தான் கும்பாபிஷேகம் பவகர்ணத்தில் தான் மேக்ஸிமம் கும்பாபிஷேகம் வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது மருந்து, மருந்துன்னா மீன்ஸ் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா பவகர்ணத்தில் நம்ம சாப்பிட்லாம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது வலிமையான ஒரு காரியம் செய்யணும், நிலைச்சி இருக்கிற மாதிரி ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா பவகர்ணத்தில் செய்யலாம். என்ன நிலைச்சி இருக்கணும்? ஒரு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய நாள், அதே மாதிரி வீடு வாங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்யறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த பவகர்ணத்தில் செய்யும்போது அந்த நிலையான வலிமையான அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அதில் நமக்கு வந்துடும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இந்த பவகர்ணத்தினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபத்தன்மை. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில விஷயங்கள் நமக்கு சுபமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பவகர்ணத்தில், சரிங்களா? இந்த பவகர்ணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தவங்க மட்டும் இல்லை, அந்த பவகர்ணத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அடுத்த கரணம் பாலபகர்ணத்துக்கு போயிடலாம்.